ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிந்து ஜெகன் சமையல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சளி இரும்பலுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு ஜூஸ் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாழைத்தண்டு ஜூஸ் தாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க இப்போ வந்து நான் ஒரு பெரிய வாழைத்தண்டு எடுத்திருக்கேன் இதில் ஜூஸ் போடுற அளவுக்கு தேவைப்படுற வாழைத்தண்டு மட்டும் நம்ம வட்ட வட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் வட்டமாக கட் பண்ணி எடுத்துகிட்டேன் இதில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் வந்து நான் நாலாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஏன்னா அப்படியே போட்டு அரைச்சோன்னா அரைப்படாதுன்றதுக்காக நான் வந்து நாலாக கட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நம்ம ரெண்டு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் துளசி வெத்தலை கற்பூரவள்ளி வள்ளி எடுத்துருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம கற்பூரவள்ளி இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் துளசி இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வெத்தலை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணியை ஊற்றி இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் அதை அரைச்சி எடுத்துகிட்டு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இப்போ வந்து அரைச்சு எடுத்தாச்சு இந்த அளவுக்கு லிக்யூடாக இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பரான சளி இருமலுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு வாழைத்தண்டு ஜூஸ் வந்து ரெடிங்க இதில் வந்து உப்பு வேணும்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து உப்பு சேர்க்கல உப்பு சேர்க்காம தான் குடிக்க போகிறேன் வாரத்துக்கு மூணு தடவை இந்த ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிறுநீரகத்தில் இருக்க தொற்று வந்து நீங்கும் அது மட்டும் இல்லாமல் மருந்து மாத்திரையோட வாழ்கிற வாழ்க்கையை வந்து தவிர்க்கிறதுக்கு இந்த வாழைத்தண்டு ஜூஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சக்கரை நோயாளிகளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜூஸ் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க இதில் நார்ச்சத்து ரொம்பவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜூஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ